ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட்டை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு குரூப்போடைய காலேஜஸ் எங்கே இருக்குது, எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய வீடியோவை பார்த்திங்க அப்படின்னா, கடந்த சில வீடியோக்களில் வந்துட்டு எம்எஸ்சி காலேஜஸ் எங்கெங்கே இருக்குது அதுலேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு குரூப்பு. ஸோ இந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு குரூப்பு என் தமிழ்நாட்டில் எம்எஸ்சி அந்த போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி எந்தெந்த காலேஜஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா சொல்லித்தராங்க அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னா பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம போடுற வீடியோஸில் பார்த்திங்க அப்படின்னாலே மினிமம் நம்பர் ஆஃப் காலேஜஸ் அதை அந்த லிஸ்ட் தான் நம்ம வந்துட்டு என்ன செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னா எடுத்து போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த குரூப் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டு தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா சொல்கிறோம். ஸோ பெரும்பாலும் இருக்கக்கூடிய டிகிரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய காலேஜஸில் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த இது கூட பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு நிறைய தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் இந்த டிகிரிலாம் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய அந்த டிகிரியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா செலக்டட் காலேஜஸில் மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. ஸோ அதை மட்டுமே நான் தேடி என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த வீடியோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனாலவே வீடியோவை வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ரொம்ப பயனுள்ளதாக வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த டிகிரி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க, பட் எந்த காலேஜில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ஸோ அதற்காகவே நான் பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த வீடியோஸில் உங்களுக்காகவே வந்துட்டு அந்த காலேஜஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு தேடி எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், அதனால் ஃபுல்லாகவே பாருங்கள் வீடியோவை, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்தெந்த காலேஜஸில் இந்த டிகிரியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போது அந்த ரெண்டு டிகிரி என்ன, அந்த ரெண்டு டிகிரிக்கான காலேஜஸ் அதுவும் எந்தெந்த காலேஜஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம் தமிழ்நாட்டில். வாங்க பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி எடுத்துக்கிட்ட அந்த ரெண்டு டிகிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி இன் ஃபேஷன் டிசைனிங், ரெண்டாவது கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி இன் கிளினிக்கல் ரிசர்ச். ஸோ இந்த ரெண்டு குரூப் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இந்த ரெண்டு குரூப்பு எந்தெந்த காலேஜஸில் இருக்குது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி இன் ஃபேஷன் டிசைனிங். ஸோ பிஎஸ்சி ஃபேஷன் டிசைனிங் நிறைய காலேஜஸில் வந்துட்டு இருக்க வாய்ப்புகள் இருக்குது, பட் எம்எஸ்சி ஃபேஷன் டிசைன் படிக்கணும்னு விரும்பக்கூடிய மாணவர்கள் எங்கே படிக்கலாம் ஸோ அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டைமண்ட் டாட் அகாடமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்ஸ்டிடியூஷனில் வந்துட்டு எம்எஸ்சி ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் வந்துட்டு நமக்கு சொல்லித்தராங்க. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. ஸோ ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டிசைன். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்குது. இங்கே எம்எஸ்சி இந்த ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் வந்துட்டு நமக்கு சொல்லித்தராங்க இந்தியன், ஸோ இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டிசைன். மூணாவது பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் பஷீர் அகமது சையத் காலேஜ் ஃபார் விமன். ஸோ அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ்சி ஃபேஷன் டிசைன் இருக்குது. இந்த காலேஜ் பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் இருக்குது, இது ஒரு ஆட்டோனமஸ் காலேஜ். ஸோ இங்கே எம்எஸ்சி ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் வந்துட்டு இருக்குது, ஜஸ்டிஸ் பஷீர் அகமது சையத் காலேஜ் ஃபார் விமன். நாலாவது பார்த்திங்க அப்படின்னா மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி. ஸோ இங்கே எம்எஸ்சி ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் இருக்குது. ஸோ மெட்ராஸ் அப்படிங்கிறனாலே தெரியும், சென்னையில் தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்ஸ்டிடியூட் வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கொடைக்கானலில் இருக்கக்கூடிய மதர் தெரசா விமன்ஸ் யூனிவர்சிட்டி. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ்சி ஃபேஷன் டிசைனிங் இருக்குது. ஸோ மொத்தம் இந்த அஞ்சு லிஸ்ட்டு அஞ்சு தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எம்எஸ்சி ஃபேஷன் டிசைனிங் கோர்சஸ் இருக்கக்கூடிய காலேஜஸ். அதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு விமன்ஸ் காலேஜ் வந்துட்டு இருக்குது. ஒன்று வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் ஜஸ்டிஸ் பஷீர் அகமது சையத் காலேஜ் ஃபார் விமன், அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா மதர் தெரசா யூனிவர்சிட்டி கொடைக்கானல். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எம்எஸ்சி ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ பிஎஸ்சி ஃபேஷன் டிசைனிங் முடிச்சுட்டு எம்எஸ்சி ஃபேஷன் டிசைனிங் படிக்க போகிறீங்க அப்படின்னா ஸோ இந்த காலேஜஸில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எடுத்துக்கக்கூடிய கோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி இன் கிளினிக்கல் ரிசர்ச். ஸோ கிளினிக்கல் ரிசர்ச் அப்படிங்கும்போது ஸோ இந்த குரூப்பு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்துட்டு மெடிக்கல் ரிலேட்டட் காலேஜஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இது வந்துட்டு இருக்குது. ஸோ மொத்தம் எத்தனை காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பார்த்துடலாம் தமிழ்நாட்டில். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சென்னையில் இருக்குது, ஸ்பெஷலி காஞ்சிபுரத்தில் இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த எம்எஸ்சி இன் கிளினிக்கல் ரிசர்ச் குரூப் வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பொன்னையா ராமஜெயம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்டு டெக்னாலஜி
பிரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி. ஸோ தஞ்சாவூரில் இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி கிளினிக்கல் ரிசர்ச் குரூப் வந்துட்டு இருக்குது. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா சவிதா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் டெக்னிக்கல் சயின்சஸ் சென்னை. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எம்எஸ்சி இன் கிளினிக்கல் ரிசர்ச் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ ராமச்சந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் சென்னை. ஸோ இங்கே எம்எஸ்சி கிளினிக்கல் ரிசர்ச் ஸோ இந்த குரூப் வந்துட்டு நமக்கு சொல்லித்தராங்க. ஸோ எம்எஸ்சி கிளினிக்கல் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் மொத்தமே நாலு காலேஜஸில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது தமிழ்நாட்டில். ஸோ ஒன்று செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் அண்டு ரிசர்ச் இன்ஸ்டியூட், இது காஞ்சிபுரம். அதுக்கடுத்து பொன்னையா ராமஜெயம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பிரிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தஞ்சாவூரில். அதுக்கடுத்து சவிதா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் டெக்னிக்கல் ரிசர்ச் சயின்சஸ் இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் இருக்குது. அதுக்கடுத்து ஸ்ரீ ராமச்சந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் சென்னை. ஸோ இந்த நாலு இடங்களில் தான் பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி இன் கிளினிக்கல் ரிசர்ச் குரூப் வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போது பார்த்த ரெண்டு குரூப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று எம்எஸ்சி ஃபேஷன் டிசைனிங் தமிழ்நாட்டில் ஒரு அஞ்சு காலேஜில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. அதில் ரெண்டு வந்துட்டு விமென்ஸ் காலேஜ். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி கிளினிக்கல் ரிசர்ச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக நாலு காலேஜ் இருக்குது. ஸோ நாலு காலேஜில் மூணு காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் இருக்குது, ஒன்று மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூரில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு குரூப் எடுத்து படிக்க விரும்பக்கூடிய மாணவர்கள் எம்எஸ்சின்னு ஃபேஷன் டிசைனிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி கிளினிக்கல் ரிசர்ச். ஸோ இந்த ரெண்டு குரூப் எடுத்து படிக்க விரும்பக்கூடிய மாணவர்கள் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கான அந்த காலேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபுல்லாக பார்த்து அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கான பயனுள்ள தகவல்கள் தான். ஸோ அதனாலே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ நல்லா இல்லை இன்னும் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ராவை ஏதாவது சொல்லலாம் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது தகவல்கள் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் பண்ணுங்கள். இன்னும் சில நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜஸ் இருக்குது. ஸோ அதுலேயும் உங்களுடைய ரெஸ்பான்ஸை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்துட்டு நம்மளுடைய சேனல்லையும் துணுக்கு முட்டை. ஸோ அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ என்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு தாராளமாக சொல்லலாம். ஸோ அப்படி சொல்லும் போது அதை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதை பற்றியான டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுடைய அந்த கமெண்ட்டையும் பார்த்தீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் சில டிஃப்ரெண்ட்டான குரூப்பு, எஸ்பெஷலி இந்த போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி, ஸோ எந்தெந்த காலேஜஸில் இருக்குது தமிழ்நாட்டில். ஸோ இப்போதைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸ் மட்டும்தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரெண்ட்டான குரூப், ஸோ இருக்கக்கூடிய அந்த ஷார்ட் லிஸ்டடான அந்த காலேஜஸோடைய லிஸ்ட்டு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி.